முதலமைச்சர் ஜெயலலிதாவும் திமுக தலைவர் கருணாநிதியும் தங்களுக்கு எதிரியில்லை. காங்கிரஸ் கட்சிதான் பாரதிய ஜனதாவுக்கு எதிரி என அக்கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட சென்னை மாநகர போலீசார் முடிவு செய்துள்ளனர். தமிழக அரசு மற்றும் விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து விளைநிலங்கள் வழியாக குழாய் பதிக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தங்களை கெயில் நிறுவனம் ரத்து செய்துள்ளது. அதனை தமிழகத்தைச் சேர்ந்த 7 மாவட்ட விவசாயிகள் வரவேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்களை இப்போது சற்று சுருக்கமாக காண. தேர்தலையொட்டி தமிழகத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ள 144 தடை உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ரங்கராஜன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாரிடம் ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. புனித வெள்ளி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மூவரின் தூக்கை ரத்து செய்யக்கோரும் வழக்கின் தீர்ப்பு பற்றிய நீதிபதியின் அறிவிப்பு மரபுகளுக்கு உகந்ததா என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு தேவையான நீரை பெற்றுத்தருவது பற்றிய தமது கேள்விக்கு பதிலளிக்காமல் நரேந்திரமோடி பிரச்சினையை திசை திருப்புவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம். மத்திய சென்னை தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்தவர்களை தட்டி கேட்ட கட்சியினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் நள்ளிரவில் பரபரப்பை ஏற்படும். முதலமைச்சர் ஜெயலலிதா இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வணக்கம். காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு, சுரங்க ஒதுக்கீட்டில் பிரதமர் அலுவலக அதிகாரியிடம் விசாரணை, மாயமான விமானத்தை இந்திய கடல்பகுதியில் தேட சீனாவுக்கு இந்தியா அனுமதி மறுப்பு உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக இப்போது பார்க்கலாம். வணக்கம். காங்கிரஸை கூட்டணியிலிருந்து கழற்றிவிட்ட டிஆர்எஸ், தேர்தல் முடியும் வரை பறக்கும் படை சோதனை தொடரும் என தமிழக தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் உறுதி உள்ளிட்ட முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக இப்போது காண்போம்.